அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல தினமும் ஓர் உபதேசம் உங்களில் ஒருவர் விழித்து எழும்போது உலு செய்யும் தண்ணீரில் கையை நுழைப்பதற்கு முன்னர் தம் கைகளை கழுவி கொள்ளட்டும் ஏனென்றால் தூக்கத்தில் தம் கை எங்கு இருந்தது என்பதை உங்களில் எவரும் அறியமாட்டார் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைராஹு அன்ஹு நூல் புகாரி அன்பிற்குரிய நல்லடியார்களே விழித்து எழுந்தவுடன் விரைந்து சென்று தொழுகைக்கு தயாராகிறோம் என்ற அவசரத்தில் உலு செய்யும் தண்ணீரில் கைகளை நுழைப்பதற்கு முன்பாக கைகளை நன்றாக கழுவி கொள்ள வேண்டும் என்ற உபதேசம் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் நாம் கூடுதலாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால் பெரும்பாலும் உலு செய்யும் தண்ணீரில் கைகளை நுழைத்து தண்ணீரை எடுத்து உலு செய்வது தவறு என்று பரவலான கருத்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருந்து வருகிறது அப்படி கைகளை தண்ணீருக்குள் நுழைப்பதாக இருந்தால் அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய பாத்திரம் அல்லது தண்ணீரை எடுப்பதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய தொட்டி ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் இருக்க வேண்டும் அந்த பரப்பளவை பொறுத்தவரை ஷாஃபி மதுஹபுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஹனஃபி மதுஹபுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு என்றெல்லாம் வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் ஷாஃபி மதுஹபை பொறுத்தவரை பனிரெண்டு அடி நீளம் பனிரெண்டு அடி அகலம் பனிரெண்டு அடி ஆழம் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்கிறார்கள் இது எந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்கவில்லை ஷாஃபி மதுகபை சேர்ந்தவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம் ஹனஃபி மதுகபை பொறுத்தவரை ஒன்னரை அடி அதாவது ஒன்னு புள்ளி ஐந்து அடி ஆழம் இருந்தால் போதும் நீண்ட ஆழம் உள்ளதாக அதிக ஆழம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றெல்லாம் பல்வேறு மார்க்கத்திற்கு முரணான மார்க்கத்திற்கு முரண் என்று சொன்னால் மார்க்கத்தில் இல்லாத கருத்துக்களை பரப்பக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அல்லாஹோ அல்லாஹுடைய தூதரோ இந்த கருத்துக்களை சொல்லவில்லை மாறாக ஒரு சிறு பாத்திரத்தில் தண்ணீர் இருந்தாலும் கைகளை உள்ளே நுழைத்து தண்ணீரை எடுத்து உது செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது நிபந்தனை என்னவென்றால் அப்படி கைகளை உது செய்யக்கூடிய தண்ணீர் இருக்கும் அந்த பாத்திரத்திற்குள் நுழைப்பதற்கு முன்பாக கழுவி கொள்ள வேண்டும் என்பதுதான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதில் கூடுதலாக நாம் சொன்ன அந்த சட்டத்தையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் விளங்கி செயல்படுத்தி நன்மை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் ஆகுவதற்கு உதவி செய்வானாக வாஹி ரீன் அஸ்லாம் வரமத்துலாஹ் வரகாத்து